வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். ஆக்சுவலாக இன்றைக்கி பொங்கல் டைமை பற்றி சொல்கிறதுக்கும், பொங்கல் பானை எப்படி வைக்கலாம், நம்ம அதாவது பொங்கல் வந்து சொல்லுவா, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க என்னவோ நெல் வலையும் தங்கமே தங்கம்னு ஒரு பாட்டு கூட உண்டு. எனக்கு தான் உங்களுக்கு தான் தெரியுமே, பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ கரெக்டாக பாட தெரியாது, லைன்ஸ் கூட ஒழுங்காக தெரியாது. இருந்தாலும் நான் தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து தை மாதம் பிறந்தாலே பழையெல்லாம் போகி அன்னைக்கு கழிஞ்சிட்டு புதியது வர்றது, அதாவது புதிய நெல், புதிய அரிசி, அந்த மாதிரி எல்லாம் புதுசு. நம்ம எண்ணங்களும் புதுசாக இருக்கும், பழசெல்லாம் வேஸ்டெல்லாம் குப்பையெல்லாம் தூக்கி போட்டுறோம், ஆமாம் தானே? அதனால் பொங்கல் வந்து இந்த வாட்டி வந்து ரெண்டு நாள் செலிப்ரேட் பண்ணலாம், வெள்ளிக்கிழமையும் செலிப்ரேட் பண்ணலாம், சனிக்கிழமையும் நம்ம கொண்டாடலாம். அதாவது சில ஒரு பஞ்சாங்கத்து பிரகாரம் ரெண்டரைக்கே ஏதோ மாதம் பிறக்கிறதுனால சூரிய ஹோரையில் வெள்ளிக்கிழமை 12 to 1:30 பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. இன்னொரு பஞ்சாங்கத்தில் சாயந்தரம்தான் மாதம் பிறக்கிறது, வெள்ளி 14ஆம் தேதின்றதுனால 15ஆம் தேதி காத்தால் சூரியன் உதயத்துக்கப்புறம் குரு ஹோரையில் 7:30 to 9:30 பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்கள் வீட்டு பெரியவங்களை நீங்கள் கேட்டுட்டு வெள்ளிக்கிழமை பண்ணலாமா சனிக்கிழமை பண்ணலாமா, என்றைக்கு பண்ணாலும் பகவானுக்கு தான் நம்ம சமர்ப்பிக்க போகிறோம், சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்க போகிறோம், பஞ்சபூதங்கள்கிட்ட வேண்டிக்க போகிறோம் இல்லையா? அது அவாவா மனசுக்கு ஏற்ற மாதிரி பெரியவா சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஆத்து வாத்தியார் இருந்தால் அவர் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை வைக்கிறதா இருந்தால் 12:30 மேலே வச்சுக்கோங்க, சனிக்கிழமை வைக்கிறதா இருந்தால் 7:30 to 9:00 வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லது தான், பகவான்கிட்ட வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, என்றைக்கும் எனக்கு இந்த உணவுக்கு பஞ்சம் இல்லாமல், இந்த உழவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பயிர் பண்ணணும் பகவானே, அதுக்கு தேவையான நீர், காற்று, வெப்பம் என்னென்ன வேணும், அந்த பஞ்சபூதம் இருந்தால் தான் ஒரு செடி வளரும், நமக்கு வயிறு ஆறும். அதனால் இந்த பஞ்சபூதங்களுக்கு இன்றைக்கி நன்றி தெரிவிப்போம், அவ்வளவுதான். வாங்க, எப்படி நம்ம பொங்கல் பானையை அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அலங்காரம் பண்ணிக்கணும்னா புதுசாக மஞ்சளும் குங்குமமும் வாங்கிக்கோங்க. இதை என்ன பண்ணணும், அழகாக நம்ம வழக்க பிரகாரம் வந்து சில பேர் வீதியை போட்டு வீதி இட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பாள், ஒவ்வொருத்தர் வீட்டு வழக்கம், எனக்கு வந்து மஞ்சள் குங்குமம் மாத்திரம் வைக்கிறது தான் வழக்கம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அழகாக இப்படி இங்கே பாருங்கள் பானையில் நம்ம அலங்காரம் பண்ணணும். ஏன்னா லட்சுமி கடாசியமாக அந்த அன்னபூரணி நமக்கு எல்லாம் பண்ணணும், குலதெய்வம் நமக்கு காவல் காக்கணும், எல்லாம் வேண்டிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு முதல்ல வந்து நம்மளோட எல்லா குயரையும் சரி பண்ணுறது நம்மளோட குலதெய்வம் தான். அதனால் குலதெய்வத்துக்கு முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது பொங்கல் பானை வைக்கிறதே ரொம்ப விசேஷம், அந்த காலத்தில் கல்யாணம் ஆன உடனே பொங்கல் வருதுன்னா பொன் குழந்தைகளுக்கு வந்து பானை வெங்கல பானை வாங்கி கொடுப்பா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பானையும் நம்ம வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ணுறது வழக்கம், ஆனால் வந்து நம்ம வந்து பால் சாதமும் பண்ணுவோம், ஒவ்வொருத்தராத்து வழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம பால் சாதத்தையே நம்ம என்ன பண்ணலாம், அப்புறம் வெண்பொங்கலாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா? இல்லைன்னா நம்ம மோர் சாதமாக சாப்பிட்டுடலாம், அப்போ எப்படி வழக்கம் இருக்கோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் குங்குமம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்கு கட்டணும், அதுதான் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி அலங்காரம் பண்ணிக்கணும், முதல்ல எடுத்தவுடனே அலங்காரம். பசும்பால் வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்ப விசேஷம். ஆக்சுவலாக பசும்பால் வந்து பண்ணுறது தான் ஊற்றினா ரொம்ப விசேஷமாக இருக்கும். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பால் பச்சை பால் வாங்கி உள்ளே விட்டு காய்ச்சி அது பொங்கினாத போது பொங்கலோ பொங்கல்னு கத்தணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை வந்து இதில் ஊற்றிட்டு அது பொங்கும்போது அப்படியே பக்கத்தில் இருந்து குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கற்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும், அரிசியும் பாசைப்பருப்பும் எடுத்து வைக்கணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 1/4 வெல்லம் கணக்கு, அவ்வளோதான். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக கூட பாசைப்பருப்பு போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் தானே, வெறும் அரிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் பருப்பு போடாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக பருப்பு போட்டு நம்ம சுவாமி நைவேத்தியம் எது இருந்தாலுமே வெறும் சாதம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பருப்பு சேர்க்கணும். அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கிழங்கு இப்படி இருக்குல்ல, இந்த கிழங்கை வந்து இது ஃபுல்லாக கட்டினா வெயிட்டாக இருக்கும், அதனால் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிச்சுட்டு
ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இதை இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நம்ம கட்டணும். அப்புறம் ஒரு டைன் நூல் வந்து மேலே போட்டு டைட் பண்ணிடணும். அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட இந்த இது வந்து இங்கே பாருங்கள் இப்படி சொருகணும். சொருகிட்டால் அழகாக நின்றுடும். ஆனால் அந்த உஷ்ணத்துக்கு கொஞ்சம் இலை இதாகும். கொஞ்சம் ரெண்டு மூணு இலையை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கணிப்பிடிகை மறுநாள் வந்து கண் பண்டிகைக்கு இந்த இலையில தானே காக்காப்பிடி கண்ணுப்பிடி வைப்போம், எண்ணெய் பழம் வாங்கி வைக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி டைன் நூல் இருந்ததுன்னா இங்கே பாருங்கள் இப்படி இழுத்து ஒரு கட்டு கட்டிட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோ வழக்கம் எப்படியோ அப்படி பண்ணுங்க. இதுதான் நார்மலாக வந்து அடுப்பை பற்ற வச்சு இந்த இது இருக்குது பார்த்திங்களா, மண்பானை, அதில் பண்ணுவாள் கிராமத்தில். ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். இதை கட்டியிருக்கேன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உடச்சி எடுத்துருங்க, சரிங்களா? இதில் வந்து இந்த மஞ்சக்கிழங்கு, இது மஞ்சக்கிழங்கோட செடி வாங்கி கட்டணும். இந்த ஒரு செடி வந்து 10 ரூபா, ரெண்டு செடி 20 ரூபா, சரிங்களா? அந்த ரேட்டுக்கு இங்கே கிடச்சது. அதுக்கப்புறம் இதில் வந்து பால் சாதம், இந்த பால் பொங்கல் பண்ணுறதுக்கு பால் ஊற்றிட்டு அது நல்லா பொங்கி வரும்போது எல்லோரும் பொங்கலோ பொங்கல் கத்திட்டு அரிசி போடுறோம், சரிங்களா? இதில் இதில் வந்து சக்கரை பொங்கலுக்கு பண்ணுறோம். உங்கள் எல்லா கடவுளையும் வேண்டின்ட்டு இயற்கைக்கு நன்றி தெரிவிச்சுட்டு சூரிய பகவானுக்கு ஓம் ஆதித்யாய நமோ, ஓம் சூரிய பகவானே உங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நைவேத்தியம் பண்ணணும். வாசலில் கோலம் போட்டு சாமிக்கிட்ட வச்சதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் வெளியில் சூரிய பகவான்கிட்ட வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பழம் பூ தேங்காய் எல்லாம் வச்சுட்டு இதையும் நைவேத்தியம் பண்ணி ஒரு தீபாரத்தனை காமிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நல்லபடியாக சிறப்பாக நீங்கள் பொங்கலை பண்ணணும்னு எல்லாமெல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணணும், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.